அன்பு வணக்கம். விழித்திரு, உழைத்திரு. கல்வி இல்லையே எதுவும் இல்லை, கற்றுக்கொள். சாதி எனும் சங்கிலியை அறுத்து எரி என்ற கவிதை வரிகளையே தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர் சாவித்திரிபாய் பூலே அவர்கள். பெண் கல்விக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த சாவித்திரிபாய் பூலே அவர்களை நினைவு கூர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சாவித்திரிபாய் பூலே அவர்களுக்கு 9 வயதில் திருமணம் நடைபெறுகிறது. அவரை திருமணம் செய்து கொண்ட மகாத்மா ஜோதிபாய் பூலே அவர்கள் முற்போக்கு சிந்தனை உடையவர். அந்த காலகட்டத்தில் பெண்கள் கல்வி கற்கக்கூடாது என்று தடை இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை, இளம் சிறுமியாக இருந்த ஜோதிபாய் பூலேயை படிப்பதற்காக அவர் அனுப்புகின்றார். படிப்பதற்காக அவர் செல்கின்ற இடமெல்லாம் நிறைய இடர்களை சந்தித்தாலும் மன உறுதியுடன் தனது படிப்பை அவர் தொடர்கிறார். அவர் கற்ற கல்வி அவருக்கு மட்டும் பயன்படக்கூடாது, இந்த சமூகத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பயன்பட வேண்டும் என்று சாவித்திரிபாய் பூலே தன் மனதிலே ஒரு உறுதியை ஏற்கின்றார். ஜோதிபாய் பூலே தன்னுடைய பணத்தை செலவு செய்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை, இந்தியாவிலேயே முதல் பள்ளிக்கூடத்தை அவர் தொடங்குகிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றவர்களுக்காக, கற்றுத்தருவதற்காக சாவித்திரிபாய் பூலே அவர்கள் செல்கிறார். அப்படி அவர் கல்வியை கற்றுக் கொடுக்க செல்கின்ற அந்த பயணம், சென்ற பயணம் அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. சனாதன சக்திகள் அவர் செல்லுகிற போது, கல்வி கற்றுக் கொடுக்க செல்கிற போது அவர் மீது கற்களை வீசினார்கள், அவர் மீது புழுதியை வாரி இறைத்தார்கள், அவர் மீது சாணத்தை கரைத்து ஊற்றினார்கள், மனித கழிவுகளை அவர் மீது ஊற்றினார்கள். அவற்றையெல்லாம் துடை தெரிந்துவிட்டு தன்னுடைய கணவர் சொன்ன ஆலோசனையின் பேரில் ஒரு மாற்று புடவையை கையிலே எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்று அந்த மாற்று புடவையை உடுத்தி கொண்டு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்வி என்கின்ற பெரிய செல்வத்தை கொடுக்கின்ற ஒரு செல்வந்தராக நம்முடைய சாவித்திரிபாய் பூலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த சமூகத்திலே பெண் விடுதலைக்காக அவர் எண்ணற்ற கடமைகளை ஆற்றியிருக்கின்றார். தன்னுடைய கணவனுடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளுக்காக அவர் போராடி இருக்கின்றார். அவர் போராட்டம் நடத்திய விதமே மிகவும் புதுமையானதாக இருப்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் இளம் விதவைகள் நிறைய பேர் இருந்தார்கள். சிறு வயதிலேயே திருமணமாகி கணவனை இழந்த இளம் விதவைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு முடியை மழித்து அவர்களை வீட்டிலே ஒரு ஓரத்திலே உட்கார வைத்திருந்தது இந்த சமூகம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அந்த கொடுமை நிகழக்கூடாது என்பதற்காக சாவித்திரிபாய் பூலே ஒரு புதிய வழிமுறையை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் மொட்டையடிப்பவர்களை சென்று சந்திக்கிறார். அவர்களிடம் சொல்லுகின்றார், நீங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். என்ன மாதிரி போராட்டம் என்று கேட்கிற போது, இளம் விதவைகளுக்கு நாங்கள் மொட்டையடிக்க மாட்டோம், ஏனென்றால் இந்த முறை தவறானது, நாங்கள் அந்த முறையை எதிர்க்கிறோம் என்று மொட்டையடிக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள். அந்த போராட்டத்தினுடைய அடிநாதமாக, அந்த போராட்டத்தை வழி நடத்துபவராக சாவித்திரிபாய் பூலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1870 மகாராஷ்டிராவில் கடும் பஞ்சம் நிலவியது. அந்த நேரத்தில் ஏராளமானோர் அந்த நோயிற்கு உட்பட்டு இறந்து போகிறார்கள். இறந்து போன பெற்றோர்களின் குழந்தைகள் அநாதரவராக இருந்திருக்கிறார்கள், அநாதைகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கான உண்டு உறைவிட பள்ளியை சாவித்திரிபாய் பூலேவும் ஜோதிபாய் பூலேவும் உருவாக்குகிறார்கள். பெரும் செல்வத்தை அதற்காக கொடுக்க வேண்டியிருந்த போதும், பெரும் பண செலவை ஏற்படுத்தியிருந்த போதும், 52 உண்டு உறைவிட பள்ளிகளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் படித்து பார்க்கிற போது நம் நெஞ்சம் நெகிழ்ந்து போகின்றது. அவர்கள் அதோடு நின்றுவிடாமல், அந்த காலத்தில் சாதிய ஒடுக்குமுறை என்பது மிக அதிகமாக இருந்த காலகட்டம். இரட்டை குவளை முறை இருந்திருக்கிறது, மனிதனே மனிதனே தாழ்வாக பார்க்கின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. அந்த
மண்மூடி போக வேண்டிய அந்த வழக்கங்களை எல்லாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருந்த சமூகத்திலே சாவித்திரிபாய் பூலேவும் அவருடைய கணவரும் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு கிணறை தோண்டி அதில் வருகின்ற தண்ணீரை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக அவர்கள் அளித்து எல்லாரும் சரிசமம் என்பதை இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியில் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்கின்ற விதமாக செய்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்திலே இளம் விதவைகள் வீட்டிலேயே இருப்பார்கள். அவர்களை மேட்டுக்குடி ஆண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தி அதனால் கருவுற்ற பெண்கள் ஏராளமானோர் இருந்தார்கள். இந்த செய்தி சமூகத்திற்கு தெரிந்தால் தங்களை மிகவும் இழிவாக கருதுவார்கள் என்பதால் அந்த கருவுற்ற பெண்கள் மலை உச்சிக்கு சென்று தங்களை மாய்த்து கொண்ட கொடுமை அந்த காலத்திலே நடைபெற்றது. அப்படி கருவுற்ற ஒரு இளம் விதவை பெண் தன்னுடைய உயிரை அழித்து கொள்வதற்காக தற்கொலைக்கு முயன்ற போது சாவித்திரிபாய் பூலே அவரை காப்பாற்றி அந்த கருவுற்ற பெண்ணிற்கு பிறந்த குழந்தையை யஷ்வந்த் என்று பெயரிட்டு தானே அதை வளர்த்தி இருக்கிறார், அந்த குழந்தையை வளர்த்தி இருக்கிறார் என்கிற செய்தியை நாம் படித்து பார்க்கிறோம். எவ்வளவு சமூக உணர்வோடு எவ்வளவு அறசிந்தனையோடு அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் ஒரு சான்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலேயே புரோகிதர்கள் இல்லாத திருமணத்தை அவர் நடத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட அது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்கிற போது அந்த காலகட்டத்தில் அவர் அதை நடத்தி இருக்கின்றார். கைவிடப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கான அந்த இந்தியாவினுடைய முதல் பள்ளி மட்டுமல்ல, வாழ்க்கை நெடுகவும் அவர் பல பாடங்களை பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தைரியத்தை ஊட்டி இருக்கின்றார். 1893 சாஸ்வத் அமைப்பினுடைய பொறுப்பாளராக அவர் பதவியேற்கின்றார். பஞ்ச நிவாரணத்திற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நிர்பந்திக்கின்றார். சாவித்திரிபாய் பூலே நிர்பந்தித்து அதில் வெற்றி பெறுகின்றார். பிளேக் நோயினுடைய நிவாரண முகாம்களில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அப்படி ஜோதிபாய் பூலே பிளேக் நிவாரண பணிகளில் தன்னை இணைத்து கொண்ட போது தினந்தோறும் அவருக்கு சாவித்திரிபாய் பூலே கடிதங்களை எழுதி கொண்டிருந்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் ஒரு முறை சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார் என்றால், காலம் எத்தகைய இடர்பாடுகளை நமக்கு ஏற்படுத்தினாலும் நாம் நமது சமூக செயல்பாடுகளில் இருந்து விலகிவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். அந்த மன உறுதியோடு தான் அவர் கடைசி வரையிலும் இருந்திருக்கின்றார். தன்னுடைய கணவர் இறந்த போது அத்தனை பேரினுடைய எதிர்ப்பையும் மீறி தன்னுடைய கணவனின் உடலுக்கு தானே தீ மூட்டுகின்ற ஒரு பெண்ணாக அவரை வரலாறு நமக்கு அடையாளம் காட்டுகிறது. கற்ற கல்வி என்பது, கற்பித்த கல்வி என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு மட்டும் வெளிச்சம் தருவதில்லை, அது சமூகத்திற்கே வெளிச்சமாக இருக்கிறது என்பதை கலங்கரை விளக்காக இருந்த சாவித்திரிபாய் பூலேவின் வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதில் மிகுந்த பெருமிதம் அடைகின்றோம். அவரை போன்றவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் பெருக வேண்டும் என்பதையும் நாம் ஆர்வம் கொள்கின்றோம், ஆசை கொள்கிறோம்.